வணக்கம். இப்போ வந்து ஐபிஎல்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன் ஃபேமிலி என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய பிரச்சனையில போயிருக்கு. குடும்பமே ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஒரே ஒரு மாற்றம் செஞ்சாங்க டீம்ல, ஹர்திக் பாண்டியாவை குஜராத் இந்தியன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுல இருந்தே ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த பிரச்சனையானது வான்கேடே மைதானத்துக்கு ஹர்திக் பாண்டியா நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் அவரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி தான் பேச நம்மளோட இணைச்சிருக்காரு ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன். வணக்கம். பேக்ரவுண்ட்லாம் பலமா இருக்கே சங்கர், மும்பை இந்தியன்ஸ் உடைய எங்கேயாச்சும் கன்னியாவே மும்பைக்கு மாறிட்டீங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் பால்தன்ஸ் சொல்லுங்க கன்னியா ஆனந்தன். மாறிட்டீங்க. ஓகே, ஆமா அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா என்னன்னா, இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதே ஒரு ஃபெயிலியர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்டார்டிங்கே வந்து ஒரு வெற்றியோட தொடங்கி இருந்தாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மேல இவ்வளவு வன்மம் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸ்டார்டிங் எப்பவும் போல மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதே அது மாதிரி தான். அது ஓகே, அது ஆமா கேப்டனே மாத்தினால நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி ஓகே, செகண்ட் கரெக்ட். மேட்ச்ல கம் பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த மூணாவது மேட்ச் என்ன மேட்டர்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை வர்சஸ் பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு போரா இருந்திருக்கு. ஜோஸ் பட்லர் இருக்காரு இல்லையா, மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃபார்முக்கு திரும்பிடுவாரு, அது வேற விஷயம் இருக்கு. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தான் மூணாவது மேட்ச் விளையாட போறாங்க. சோ அந்த மேட்ச்ல வின் பண்றதும் மும்பைக்கு பயங்கர டஃபா இருக்கும். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல விளையாட போறாங்க, வான்கேடு விளையாட போறாங்க, அதுதான் ஒரு நல்ல விஷயமா பாக்கலாம். பட் இருந்தாலும் கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பானது அகமதாபாத்லயா இருக்கட்டும், ஹைதராபாத்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இப்போ வான்கேடேவுல ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. சரி ஓகே சொல்லுங்க நீங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா மேல இவ்வளவு வன்மமா இருக்கவே கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஓகே, டிடில இருந்தாரு, அவர் தலைமையில ரெண்டு தடவை ஃபைனலுக்கு வந்தாங்க, ஒரு தடவை கப், ஃபைனல் இன்னொரு வந்தாங்க. தடவை ஆமா ரன்னர் அப். இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் இருக்கிற ஒரு கேப்டனை இந்த அளவுக்கு வெறுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. இப்போ அவருக்கான ஒரு ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்ல, மும்பை இந்தியன்ஸ்க்கு வராரு, கேப்டனா கொடுக்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அவரு எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். மேபி அவருடைய கிரவுண்ட்ல சில ஆட்டிடியூட் மேபி ரசிகர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு கேப்டனா அவர் வந்து தன்னுடைய வேலை தானே செஞ்சாரு. இதுலயே இவ்வளவு வெறுப்பு, அகமதாபாத் கிரௌட் வந்து பூலாம் பண்ணாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி பேசுறாங்க, இல்ல மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸ் நீங்க பேச கவனிச்சு ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க சொல்றது ஓகே தான். பட் நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரெண்டு மேட்ச் மும்பை தோத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு மேட்ச்லயுமே ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய அளவுல எதுவுமே பண்ணல. சோ அன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த எஸ்ஆர்எச்க்கு எதிராக மிகப்பெரிய ஒரு டோட்டல் சேஸ் பண்றாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் 200 பிளஸ்க்கு கீழே ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தாரு, அது ஒண்ணு ஆமா, பார்க்கப்பட்டது. பவுலிங்லயுமே பெரிய இம்பாக்ட் எதுவுமே இல்ல. அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜிடிக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா ஒழுங்கான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாம விக்கெட்டை விட்டுருப்பாரு முக்கியமான கட்டத்துல. சோ அதுவுமே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாவுமே அது பெருசா எதுவும் கொடுக்கல. கேப்டன்சியுமே சரியா இல்ல அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. என்னன்னா, இப்ப ஜிடில அவர் விளையாடும் போது அது ஒரு நல்ல டீம் ஓகேங்களா, அந்த டீம்ல யாரெல்லாம் நான் ஜெயிக்க பண்றேன்னு சொல்லி கில்லு ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. சோ சரி சரி. கில்லுக்கு பெரிய அளவுல கேப்டன்சில ஒரு இது இருந்த மாதிரி தெரியல, அனுபவம் இருந்த மாதிரி தெரியல. ஆனாலும் நல்ல டீம் இருந்தா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கில் வந்து மும்பையவே போட்டு தள்ளினாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. சோ எனக்கு என்னன்னா, நல்ல டீம்ல இருக்கும் போது கேப்டன்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய இதே ஏற்படுத்துறது இல்ல. இப்ப தோனி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டீமை கொடுத்தாலும் ஜெயிக்க வைப்பாரு, அதுதான் கேப்டன்சி ஸ்கில். நீ நல்ல டீமை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு கேப்டனா இருந்துட்டு நான் வந்து நல்ல கேப்டன் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. சோ அதையும் நம்ம பாக்கணும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் போன தடவை இதே போ இதை விட மோசமா இருந்தாங்க பவுலிங்ல. சோ பிளே ஆஃப் ஓவர்ல கொண்டு வந்தாரு ரோஹித் சர்மா. சோ இதெல்லாம் தான் பார்த்துட்டு என்னோட கேப்டன் என்னோட தலைவன் அப்படின்னு சொல்லி மும்பை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றது ஓகே, ஜிடி நல்ல டீம், மும்பை இந்தியன்ஸ் கோரா பண்றாங்க, ஆனா எனக்கு என்னன்னா, ஹர்திக் பாண்டியாவங்க எதுக்கு வெறுக்கிறாங்கன்னா, ரோஹித் சர்மா கிட்ட இருந்த கேப்டன்சி ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிடுச்சுன்ற ஒரு ஆமா ஆமா கண்ணோட்டத்தோட வெறுக்கிறது தப்புன்றது அதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, அதுதான் 5 தடவை வந்து அவர் டிராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. சோ நீங்க வந்து என்னன்னா, அவரே ஸ்டெப் டவுன் பண்ணியிருந்தாருன்னா ஓகே பா என்னால முடியல. இப்ப விராட் கோலியா இருக்கட்டும், தோனியா இருக்கட்டும், இவங்கள வந்து ஸ்டெப் டவுன் பண்ணாங்க, இல்ல நான் இன்னொருத்தர் கொண்டு வரேன் அப்படின்னு ஸ்டெப் டவுன் பண்ணாங்க. ஆனா இது எப்படின்னா, எப்பா நீ பண்ண வரைக்கும் போது வெளியே போ, நான் இன்னொருத்தர் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இதுதான் பிரான்ஸால ஏத்துக்க முடியல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. எதுவும் இல்ல, புனேவுல வந்து இருக்கிறது நான் சொல்றேன், புனே டீமுக்கு வந்து தோனி வந்துட்டு கேப்டனா இருந்துட்டு இருந்தாரு, பட் வந்து ஃபெயிலியரா போயிட்டு இருந்தாங்க புனே. அப்ப என்ன பண்ணாங்க, ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனா மாத்தினாங்க. ஆமா, ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனா மாத்தி தோனி ஆஸ் ஏ பிளேயரா விளையாட வச்சாங்க. அதுவுமே வந்து அப்ப மிகப்பெரிய அளவுல எதிர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா தோனியை வந்து நீங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதையும் அப்ப ரசிகரால் ஏத்துக்க முடியல. அதை தான் நான் சொல்றேன், இதே ரோஹித் சர்மா விட்டுட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது இல்லையா. ரோஹித் சர்மா இல்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கட்டும், நான் வந்து ஒரு பிளேயரா இருக்கு, ரோஹித் சர்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ஒரு கேப்டன்சி மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது.
இவங்க எடுத்தோடனே ரோஹித் சர்மா நீக்கிட்டு அர்த்திக் பாண்டியா புதிய கேப்டன், இதோ வந்து விட்டார் உங்க புதிய கேப்டன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு போயிட்டாங்க. சோ அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவ்வளவு பெரிய செட்டப் ஒண்ணு இருக்கு, இது வந்து கார்பரேட் மாதிரி தான் செயல்படுவாங்க ஒவ்வொரு ஐபிஎல் பிரான்சைஸும். இது ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் கேப்டன்சி. இப்ப என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் அபிஷியலா ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணவே இல்லை, ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் ஆனாரா இல்ல ரோஹித் சர்மாவை எலிமினேட் பண்ணிட்டாங்களா அப்படின்றதான் இப்ப கேள்வியே. இன்னும் மும்பை இந்தியன்ஸ் அபிஷியலான ஒரு விஷயத்த சொல்லல. ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை நாங்க வந்து ரோஹித்தை தாண்டி ஹர்திக் பாண்டியாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம், அதனாலதான் ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இல்ல, மும்பை எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இந்தியன்ஸ். விட்டுட்டு போன மாதிரி தெரியலையே. ஏன்னா பிளேயர்ஸ்குள்ளேயே அந்த இது இருக்கு இல்லையா. ஏன்னா இப்ப சூரியகுமார் யாதவ் போஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், அப்ப ஜாஸ்பர் பும்ரா உடனே சைலண்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி போஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா ரோஹித் சர்மா விட்டு போன மாதிரி தெரியல. ஏன்னா அப்பதான் ரோஹித் மும்பை சர்மா விட்டு இந்தியன்ஸ். போயிருந்தாருன்னா அந்த இடத்துல ஏற்கனவே மும்பையில ஆடிக்கிட்டு இருந்த பும்ராவையோ இல்ல சூரியகுமார் யாதவ் கொண்டு வந்திருக்கலாமே. அவர் எப்படி இன்னொரு டீம்ல இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நான் கேப்டனா நியமிக்கிறேன் அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அதுதான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி செயல்படுது, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு கார்பரேட் மாதிரிதான் வைப்பாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா வரப்போறாரு அப்படின்னு கன்ஃபார்மா ரோஹித்துக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க, அது ஒரு மீட்டிங் மாதிரி ஏதோ ஒன்று போயிருக்கும், எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான் எல்லோருமே விளையாட ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த களத்துல போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது சில இடத்துல வரத்தான் செய்யும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, சொந்த மண்ணிலேயே வந்து ஹர்திக் பாண்டியாவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறது, அவருக்கு எதிரான கோஷங்கள் பண்றது வந்து நியாயமா அப்படின்றதான் கேள்வி. இப்ப மும்பை வான்கேடே உள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரான மேட்ச் இருக்கு இல்லையா, இந்த மேட்ச்ல வந்து ஹர்திக் பாண்டியாவை அவரோட எதிர நோக்கி காத்திருக்காங்க இல்லையா ரசிகர்கள். சோ அங்க வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல எதுவுமே அவமானப்படுத்திட கூடாது ஹர்திக் பாண்டியாவா அப்படிங்கறதுல மும்பை இந்தியன்ஸ் பிரான்சஸ் வந்து ரொம்ப ஒரு தெளிவா இருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா, ஸ்டேடியத்துக்கு வரக்கூடிய ஃபேன்ஸ் வந்துட்டு யாருமே ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராவோ இல்ல ட்ரோல் பண்ற மாதிரி எது பண்ணாலுமே உடனே அந்த ஒரு ஃபேனை தூக்கி வெளியே போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. முன்னாடி எல்லாம் நடக்கும் தெரியுமோ தெரியல, வான்கடே ஸ்டேடியத்துக்கு வேற ஒரு பிரான்சைசியோட டிஷர்ட்ல நீங்க போக கூடாது. இப்ப வந்து சிஎஸ்கே மும்பை ஃபேன் மேட்ச் நடக்குதுன்னா சிஎஸ்கே ஜெர்சில போனாலே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதோட மட்டும் இல்ல, குறிப்பிட்ட ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மும்பை ஜெர்சில போனா மட்டும்தான் அலோவே பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக சவுண்டே விடக்கூடாதுன்னு உட்கொண்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் அநியாயம் இல்ல. இது இப்ப நேத்தி நியூஸ் இது. ஓகே, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதெல்லாம் வந்து அநியாயத்தின் உச்சம்ங்க, அநியாயத்தின் உச்சம். என்னங்க, யாரு வேணா எப்படி வேணா போய் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அகமதாபாத்ல நடந்தது இல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் நடந்தது வேர்ல்ட் கப் ஃபைனல் அகமதாபாத்ல. அப்போ வந்து இந்தியாவோட ஜெர்சி மட்டும் தான் வித்துட்டு இருந்தாங்க, பாகிஸ்தான் அகமதாபாத்தோட ஜெர்சி, சாரி பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியாவோட ஜெர்சியை வந்து விற்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கே சில பேரு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. வேற வேற நாடுதான் ஓகே, ஆனா ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அங்க இருந்தும் வருவாங்க, பாகிஸ்தானுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா அதுக்கே இப்படி இருக்கும்போது, இப்போ ஐபிஎல் பிரான்சைஸ் அப்படின்றது எப்படின்னா, ரெண்டு விதமா அவங்க பிரிக்கிறாங்க. எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து சென்னையை சேர்ந்தவன் அப்படின்னா சென்னைக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு சைடு வந்து ரோஹித்தோடைய ஃபேன் அதனால மும்பைக்கு சப்போர்ட், சச்சினுடைய ஃபேன் மும்பைக்கு சப்போர்ட், விராட் கோலியுடைய ஃபேன் ஆர்சிபி சப்போர்ட், அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து ஒரு பாகுபாடு அப்படின்றது அவசியமே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. ரெண்டாவது, அந்த ஹர்திக் பாண்டியாவை எதிர்த்து ஏதாவது பேசினா ஜெயில், அதாவது அரெஸ்ட் பண்ற ரேஞ்சுக்கு பேசுறீங்களே, வெளியில உடனே அனுப்பிடுவாங்களா, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மீறி மும்பை ஃபேன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற நம்மளும் பொறுத்திருந்தா பாக்கணும். பட் என்ன மேட்டர்னா, ஹர்திக் பாண்டியா நேரமா என்னன்னு தெரியல, ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் தோத்துருக்காரு, மூணாவது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரா. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மும்பை அப்படினாலே அவங்க எங்க இருந்து எப்படி அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னே தெரியாது, திடீர்னு போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதேதான் இப்ப மூணாவது மேட்சும் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்ல இருந்து தூக்கே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் வல்லுநர்களும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த மூணாவது மேட்ச் வந்து அது சான்ஸ் கூட இருக்கு சங்கர், ஏன்னா ஒரு நாலஞ்சு மேட்ச் தோத்துட்டா மறுபடியும் ரோஹித்துக்கே கேப்டன்சி பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2022 ஐபிஎல்ல ஜடேஜாவுக்கு அப்படி பண்ணாங்க தெரியுமா, ஜடேஜா சிஎஸ்கேல கரெக்ட் தோனிக்கு அப்படியே கொடுத்தாங்க. ஆமா, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல சங்கர், அது அது வந்து அப்படிலாம் சொல்லிட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லயே சொல்லிருந்தாங்க என்னன்னா, நாங்க அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணோம், பட் அது எங்களுக்கான டைமா இல்ல, சோ இப்போதான் எங்களுக்கு சரியான டைம், ருத்ராஜ் கேக்கோட கொண்டு வரன்றதா மென்ஷன் பண்ணிருந்தாங்க இப்பவே.
ஹர்திக் பாண்டே மும்பை இந்தியன்ஸ் வந்ததெல்லாம் ஓகே. பட் இந்த ஒரு வருஷம் ரோஹித் சர்மாவே கேப்டன்சில ஹர்திக் பாண்டே ஒரு பிளேயரா ஆடிட்டு அடுத்த வருஷம் ஹர்திக் இருப்பான்னு சொல்லி ரோஹித் சர்மா விலகி இருந்தாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. மும்பை ஃபேன்ஸ் அப்படியே இருந்திருப்பாங்கன்றது என்னோட ஆஸ் ஏ பிளேயரா ஹர்திக் பாண்டே இந்த ஒரு சீசன் விளையாடி இருப்பாங்க. இதுதான் ரசிகர்களுமே எதிர்பார்க்கறது. கன்ஃபார்மா பாப்போம், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லட்டும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நன்றி. ஓகே, அதோட முக்கியமான விஷயம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரான மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவாரு, கேப்டன் சிட்டி இருக்கும் போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்லியிருக்கானந்தன்.